ஹியூமன்ஸ் அனிமல்ஸ் பேர்ட்ஸ்னு எல்லா உயிர்களுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்குதுன்னு நம்பப்படுற கங்கை நீரை பற்றின ஃபேக்ட்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. கங்கா ரிவர் சாதாரணமாகவே செல்ஃப் கிளீனிங் ப்ராப்பர்ட்டி அதிகமாக இருக்கிற ஒரு ரிவர்னு நம்பப்படுது. இதுக்கு காரணம் பாக்டீரியோஃபாஜ். பாக்டீரியோஃபாஜ்ன்றது பாக்டீரியாவை சாப்பிடக்கூடிய ஒரு வைரஸ். பாக்டீரியான்றது பொதுவாக எல்லா இடத்துலையுமே காணப்படுற கண்ணுக்கு தெரியாத ஒரு உயிரினம். அண்ட் பாக்டீரியானா இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படுத்தக்கூடியதும் இருக்குது, நல்லது செய்கிற பாக்டீரியாவும் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு இட்லி மாவு புளிக்கிறதுக்கு காரணம் கூட பாக்டீரியா தான். சேம் டைமில் நோயை பரப்புறதும் பாக்டீரியா தான். இந்த பாக்டீரியோஃபாஜ் ரிவரில் சேரக்கூடிய பாக்டீரியாவை சாப்பிட்டு ரிவரை க்ளீன் பண்ணுதுன்னு இன்டெக் ரிசர்ச்சில் சொல்கிறாங்க. தென் விப்ரியோ காலரேன்ற ஒரு பாக்டீரியானால் வர டிசீஸ் தான் காலரா. பொதுவாக இந்த டிசீஸ் வாட்டர்னால் பரவும். ஒரு பிரிட்டிஷ் ஃபிசிஷியன் இந்த பாக்டீரியாவை கங்கா ரிவரோட வாட்டரில் விட்டு என்ன ஆகுதுன்னு டெஸ்ட் பண்ணுறப்போ 3 மணி நேரத்துக்குள்ளேயே கங்கா ரிவர் வாட்டரில் அந்த பாக்டீரியா இறந்து போயிருந்திருக்கு. ஸோ கங்கா ரிவர் வாட்டரில் காலராவை க்யூர் பண்ணுற ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த டெஸ்ட் 1896 நடத்தப்பட்டது. தென் பொதுவாகவே எல்லா ரிவர்லேயும் ஆக்சிஜன் கரைஞ்சிருக்கும். கங்கா ரிவரில் மற்ற ரிவர்லாம் கம்பேர் பண்ணுறப்போ ஆக்சிஜன் 25 மடங்கு அதிகமாக அதாவது ஆக்சிஜன் கரைஞ்சிருக்க ரேட் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க. பட் April 27 அப்போது இந்த லாக்டவுன்னால் சிபிசிபின்னு சொல்லப்படுற சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட் ஹியூமன் அனிமல் அண்ட் இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட்லேருந்து வந்து கங்கா ரிவரில் கலந்து ரிவரை பொல்யூட் ஆக்குற நைட்ரேட்னு சொல்லப்படுற கெமிக்கல் காம்பவுண்ட் லெவல் இப்போது கங்கா ரிவர் வாட்டரில் கம்மியாக இருக்கணும், கங்கா ரிவரில் உள்ள பொல்யூஷன் ரேட் கொஞ்சம் குறைஞ்சிருக்கணும் சொல்லியிருக்காங்க. Thanks for watching.